இந்த பிராத்தல் ஃபைல் எடுத்து போய் முதல்ல டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கணும். என்னடா மானே வேலை கிளம்பிட்டியா? ஆமா, நீ இன்னும் ஊர் போறக்கு போலையா? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா விட, அதெல்லாம் தின்னுட்டு தானே போகணும். ஆமா, எல்லாரும் பொறுகி பொறுகி சாப்பிடுவாங்க, நீ சாப்பிட்டு சாப்பிட்டு போய் பொறுக்கு. என்னைக்கு தான் பொறுப்பு அப்பனா இருக்க போறியோ? மூஞ்சி அவன் மீச. டேய், பொறுப்பு பொறுப்புட்டு பொறுப்பு இல்லாம போட்டோ கீழே போட்டு போற. அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரா அண்ணே? பொறுப்பு இல்லாம இருக்கிறானா? அப்படியே ஜாடையா சொல்லிட்டு போறாராம். லவ் பண்றான் போல் இருக்கு. நல்ல மகாலட்சுமாள் இருக்கு. அஞ்சலி கான்டாக்ட் புரசோத்தமா அட்ரஸ் வேற. சரி, கழுதே பேசி முடிச்சு விட்டு போக. வலதுகார எடுத்து வச்சா வடக்கு அஞ்சு வீடு வாடகைக்குள்ளாம் போட்டு இருக்கு. கையங்காலம் மூக்கு முடியும் நல்லா தான் இருக்கு. நமக்கு முடியல, சர்த்தாட்டா பேசிடுவோடா. பொண்ணு நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருப்பான். நீங்க வேணா பாக்குறீங்களா? முதல்ல இது முடியட்டு, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இந்த பொண்ணு பாக்க பொதுவா வீட்டு தானே போவோம். இது என்ன புதுசா காருக்குள்ள? அட, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இப்பலாம் வேன்ல பாக்குறதா சேஃப்டி. ஆமாடா மகனே, இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட். நானே காலையில வர சொல்லி இப்பதான் வந்திருக்கு. அதனாலதான் ஒரு ஓரமா நிறுத்திக்கிட்டு உன்னை உள்ள போய் பாக்க சொல்றேன். புடிச்சிருந்தா புடிச்சிருவான். நீ சொல்றத கேக்கும் போது கொட்டாவ விட்ட வாயில திருப்பதி லட்டு வந்து உண்டா மாதிரி அவ்வளவு தெம்பா இருக்கு. நைனா, இந்த ஒரு தடவை நீ ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. ஹாய். திடீர்னு எங்க அப்பா இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டாரா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னதோ உங்க அப்பா அனுப்புனாரா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நாங்க ஒரு டைப்பான ஃபேமிலிங்க. புடிச்சிருக்கா? போலீஸா? ஆமா, புடிச்சிருக்கு புடிச்சிருக்கு. எஸ் புடிச்சிருக்கா? எஸ் எஸ். இத பாருங்க, எனக்கு இந்த வளவள கொலகொலன்னா பேச பிடிக்காது. எதா இருந்தாலும் வெட்டு ஒன்னு தலகாணி ரெண்டுன்னு பேசி முடிச்சிருங்க. எல்லாரும் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு தானே சொல்லுவாங்க. நீங்க வெட்டு ஒன்னு தலகாணி ரெண்டுன்னு சொல்றீங்க. நாங்க அப்படி தாங்க பேசுவோம். சரிங்க, நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துறேன். நானும் அதுக்கு தாங்க வெயிட் பண்றேன். எனக்கு மாசம் 15000 ரூபாய் தான் சம்பளம். எனக்கு 3000 ரூபாய் போதும். 3000 ரூபாயால குடும்பம் நடத்துவாளா? ரொம்ப சிக்கனமா இருக்கல. எங்க அப்பாவையும் சேர்த்து கவனிச்சுப்பீங்களா? வயசானவர் தானே, எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நாங்க அப்பன அடிப்பேன் உதைப்பேன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 2000 இல்ல 3000 ரூபாய் கொடுக்கறேன். நல்லா திருப்தியா கவனிச்சீங்களோ? உங்க அப்பாவை நீங்க அனுப்பி பாருங்க, ஏ சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்லுவாரு. என்ன அமுச்சிட்டு சர்வீஸ பத்தி கேட்டு பாருங்கன்றா? ஐயோ போலீஸ், ரெட்டி ரோஸ் ஓடிக்கிறீ போலீஸ். என்னடா இங்க? சிட்டிலேயே நம்பர் ஒன் பிராத்தல் குரூப். அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, நீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நாங்க இங்க பொண்ணு பாக்குற மாதிரி வந்து அந்த குரூப்ப புடிக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, புடிச்சிட்டீங்களா? அந்த குரூப்ப புடிய முடியல, ஆனா அந்த ஏஜென்ட் புடிச்சாச்சு. எங்க இவன்? இவன் தான். கூட்டு போங்க, கூட்டு போய் தலையில கட்டி தொங்க விடுறேன். குடும்பத்துக்கு வேலை கேத்த ஒரு காமாட்சி வேலை கேட்டா இப்படி தீப்பந்தத்தை கட்டி வச்சே வாழ்க்கையை கொளுத்த பாத்தேடா. அவனு கூட்டு போய் உள்ள போடுங்க, நானே வந்து லாடம் கட்டுறேன். போடா உள்ள, போடா. ஓம் ஜிம்பல கடி பாப்பா. எங்க ஆன்ட்டிங்களா எந்திரிச்சு போய் பின்னாடி உட்காந்துட்டு ஃபிகருங்களா பிரிண்ட்ல உட்காருங்க. வாங்க வாங்க, ஆன்ட்டிங்களா பேக்ல போங்க. சுவாமி, மனசை அடக்குவது எப்படி? மனசு என்பது ஒரு சேனல் போல. கல்யாணம் புதுசுல ஆதித்யா சேனலும் சிரிப்பொலி சேனலும் ஓபன் ஆகும். கொஞ்ச நாள் கழிச்சு ஆக்ஷன் டிவியாவும் அனிமல் பிளானட்டாவும் மாறும். கேப்ல கேப்ல ஃபேஷன் டிவியும் பார்க்கலாம். சேனலுக்கும் சாமிக்கும் நிறைய தொடர்பு இருக்கும் போல. பார்த்துருப்பானோ. காமத்தை அடக்குவது எப்படி? அது உன் கையில தான் இருக்கு சாமி. டேய், முதல்ல பொம்மலையும் கொடுத்து எந்திரிச்சு போய் ஆமலையும் கொடுத்து உட்காரான். போடா. இன்றியாம் உங்கள் அனைவரையும் தியானம் மூலமாக சிவலோகம் அழைத்து செல்ல போகிறோம். அனைவரும் கண்களை கட்டிக்கொண்டு தியானத்துக்கு தயாராகுங்கள். மிக ஆழமாக தியானம் செய்யுங்கள், மிக ஆழமாக தியானம் செய்யுங்கள். எத்தனை சாமி? உன்னா போரா போட சொன்னாங்க, பேசாம தியானம் பண்றா. எங்கே? மிக ஆழமாக. அப்படிதான், அப்படியே தான். ஆழமாக, மிக ஆழமாக தியானம் செய்பவர்களுக்கு 2 அடி மேலே போவது போல் தோன்றும். ஆமாம் சுவாமி, மேலே போவது போல் இருக்கின்றது. நீ மட்டும்தான் என் கூட சிவலோகம் வரப்போற. என்ன சுவாமி, ஒரே சத்தமா இருக்கு, ஆட்டோல போற மாதிரி இருக்க. அல்ப பதரே,
நீ நினைக்கிற மாதிரி இது ஷேர் ஆட்டோ சத்தம் இல்ல, ஏர் ஆட்டோல போயிட்டு இருக்கோம். புஷ்பரக வாகனத்துல இந்திரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏ பெருசே, பாத்து போயா, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அது என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்தியான்னு கேக்குறாங்க. அதாவது அறுவடை வீடு முருகன் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டியான்னு இந்திரலோகத்து காவலாளி கேள்வி கேக்குறான். இந்திரலோகமா? அங்க ரம்பா உருவசி எல்லாம் இருப்பாங்களா? ரம்பா, குஷ்பு, கலாமாஸ் எல்லாரும் இருப்பாங்க. நம்ம என்ன மானடமையோட நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கோம். நீ என்ன சூச்சுமா காத்த பித்த வழியா மேலே ஏத்துனா பல்லான வழியா கீழே இருக்கலான்னு பாக்குற. இப்படியே பண்ணிட்டு வந்தா மூளை செதறி மூக்கு வழியா ஓடிக்கிடும். மன்னிக்கணும் சுவாமி, நான் இப்ப என்ன பண்ணணும்? 5 நிமிஷம் மூடிட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை சிவலோகம் கூட்டு போயிடுறேன். என்னடா விடுவாங்க?